ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த நமக்கு பிடித்தமான அந்த அடிக்கடி நமக்கு காசை வந்து ஆப்ஷனில் அள்ளி கொடுத்துட்டே இருக்கிற அந்த பஜாஜ் குரூப் ஸ்டாக்ஸ் பற்றி தான் பேசணும். ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து இப்போ வந்து ஒரு துடிப்பை அப்படி பல்ஸ் அப்படி காமிச்சிட்டே இருக்குது. இந்த பஜாஜ் குரூப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லும்போது, முந்தின வீடியோவில் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபினிசர் அண்ட் ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூணுக்கும் ஒரு லெவல்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். ஸ்விங் எப்படி போகும்னா, அப்சைட் டார்கெட் எப்படி போகும், ட்ரேடருக்கு என்ன லெவல்ஸு அண்ட் இன்வெஸ்டருக்கு என்ன லெவல்ஸ்னு கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்டாக் வந்து அந்த நான் கொடுத்த அப்சைட் டார்கெட் வந்து இன்வெஸ்டருக்கான டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே போயிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோவில் போய் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸும் பஜாஜ் ஃபினிசர் இது ரெண்டையும் பற்றி நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிற மாதிரி, இந்த புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களுக்காகவும் சில வார்த்தைகள் சூப்பர் ஃபேன்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. உங்கள் அனுமதியை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா, இந்த சூப்பர் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து மூன்று வகையான சூப்பர் ஃபேன்ஸ் நம்ம இருக்குன்னு தெரியும், பட் டைம் இருக்காது. பட் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது 10K 10,000 ரூபாய் ஒர்க்கிங் கேபிட்டலில் ஏதாவது பெருசாக சாதிக்க முடியுமா நினைக்கிறவங்களுக்கு, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கடுமையான காலகட்டத்தில் இது செய்ய முடியும். 10K அப்படிங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் போதும், பெரிய அளவில் பணம் தேவையில்லை. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் லைவ் மார்க்கெட்டில் என்ட்ரி, டார்கெட் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் இதை வந்து வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸாக கொடுத்துட்டே இருக்கோம். இது வந்து ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. எப்படி போயிட்டுருக்கிறது வந்து நீங்கள் இந்த டைட்டில்ஸில் பார்த்தா தெரியும், அல்லது எண்டாவது வீடியோவில் பார்த்தாலும் தெரியும். ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நான் பெருமைக்காக சொல்லலை. திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிக்கிற மாதிரி இந்த மூன்று வகையான ஹைலைட்ஸ் வந்து நான் அந்த சூப்பர் ஃபேன்ஸில் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஹைலைட் வந்து இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப கம்மி, சே அபவுட் ஒரு 10K தான் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் போதும். 10K வந்து என்ன செய்யலாம்னு பார்த்தா, ஒரு ட்ரேடிங்கில், ஒரு ஸ்கிரிப்டில், ஒரு ஸ்டாக்கில் ஒரு லாட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 600 ருபீஸ்லேருந்து 1000 மேக்ஸிமம் ஒரு 3000 5000 ருபீஸ் வரைக்கும் தான் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு லாட்டுக்கு ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த 10,000 அப்படிங்கிறதே வந்து மோர் தென் சஃபிஷியன்ட் தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை கொண்டு போய் கேபிட்டலில் ரீகேபிள் பண்ணிட்டு வர்றவங்க மேஜிக்கல் ப்ராஃபிட்ஸை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹைலைட் நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது ஹைலைட் வந்து லாஸ் வராது, இதைத்தான் எல்லோரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. லாக்ஸ் வராது அப்படின்னா, ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் வந்து இங்கே எம்ப்ளாய் பண்ணுறோம். எல்லோரும் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்டாப் லாஸ் போட்டு அப்படியே உட்காந்துருந்துட்டு, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த பாண்டியராஜன் காரை முதலுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துட்டு அப்புறம் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சின்னு போவாங்களே, அப்படி கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அலர்ட்னஸோடு வந்து ஒரு மொமெண்டம் டைப்பில் ட்ரேடிங் பண்ணுறதுனால லாஸ் வர வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கையை மீறி போய் வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் அந்த லாஸ் இருக்கும், கை கிடைக்காது. இது ரெண்டாவது ஹைலைட். மூணாவது ஹைலைட் தான் சூப்பர். என்ன அப்படின்னா, ஒரு தடவை இந்த சூப்பர் ஃபேன்ஸில் யாராவது வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் பார்த்துடுறாங்க. அதனால் என்னமோ தெரியாது, ஒவ்வொரு மாதம் அவங்களாவே வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 மாதம் 3 மாதம் முன்னாடி சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணிட்டு வெளியே போனவங்க திரும்ப இப்போ ஆர்வம் உள்ளே வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய சக்ஸஸ். இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஜாயின் பண்ணுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப கம்மி தான், 7,999 per month. இது எப்படி கம்மின்னு கேட்டால், வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக அபரிதமாக இருக்குது. ஸோ சில ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா சில அப்படி அப்படி டபுள் ஆகுது. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10Kங்கிறது வந்து 2 lakhs வசந்துடுறது, 10Kங்கிறது 1 lakh போயிடுது. அப்படி வரும்போது இந்த 7,999 per month அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். இந்த அளவு கூட வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க முடியலன்னா எதுலேயுமே ரிஸ்க் எடுக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை ஃபோன்பே வழியாகவோ, அல்லது கூகுள் பே ஜிபே வழியாகவோ, அல்லது அமேசான் பே வழியாகவோ, அல்லது பேடிஎம் வழியாகவோ, அல்லது வாட்ஸ்அப்லேருந்து வாட்ஸ்அப் பே வழியாகவோ இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான், ஒரே ஒரு புல்ஸ்ட்ரீட் தான், ஒரே ஒரு விஜய் தான், நோத பர்சன் இஸ்பேர். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ ஜாயின் பண்ணலான்னு சில பேர் கேட்பாங்க, ஒன்றாந்து ஜாயின் பண்ண அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து மொமெண்டம் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுறதுனால எப்போ வேணாலும் மார்க்கெட்டில் வந்து வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். செலக்டிவாக தான் ட்ரேட் பண்ணிகிட்ருப்போம். அப்படி இருக்கிறதுனால வந்து உடனடியாக ஜாயின் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஸோ உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து 4:00 ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி கொடுக்க வேண்டிய ட்ரேடிங் டிப்ஸ் கொடுக்காமல் இருந்தால் அது உங்களுக்கு வந்துடும், அன்னையிலும் 30 days கவர் ஆகும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஜாயின் பண்ணிட்டீங்க, அல்லது அன்றைக்கி கொடுக்க வேண்டிய ட்ரேடிங் டிப்ஸ் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரேடிங் டிப்ஸ் இல்லைங்கிற போது நெக்ஸ்ட் டேலேருந்து 30 days கவர் ஆகும். இல்லை புதுசாக ஒரு ட்ரேடிங் டிப் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கே சேர்த்து கொடுத்துருவோம், அதை வந்து அந்த 30 days கவுண்ட் பண்ண மாட்டோம்.
ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இந்த சூப்பர் ஃபேன்ஸில் ஹைலி சக்ஸஸில் போகிறதுனால ஜாயின் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹெச்என் இன்வெஸ்டரோ இல்லை பெரிய மெச்சூர்டு ட்ரேடராக இருந்தால் புல் ஸ்ட்ரீட் கேஷ் அண்ட் ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேக்ஸின் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அதை பற்றி எண்ட் ஆஃப் தி வீடியோவில் பேசும். இப்போ டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இப்போ சப்ஜெக்ட்குள்ளே போவோம். இந்த ஹமாரா பஜாஜ், இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர், பஜாஜ் ஹோல்டிங், பஜாஜ் ஆட்டோ, எலக்ட்ரிக்கல் விட்டுருவோம். இந்த நாலு ஸ்டாக்கில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹைலி மொமெண்டம் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, ஸ்விங் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, மேக்ரோ ஸ்விங் மைக்ரோ ஸ்விங் பண்ணுறதுக்கு, பிடிஎஸ்டி பண்ணுறதுக்கு, எஸ்டிபிடி பண்ணுறதுக்கு இந்த பஜாஜ் ஃபைனான்ஸும் பஜாஜ் ஃபின்சர் மட்டும்தான் கை கொடுக்கும். இது ரெண்டு தான் வந்து எஃப்என்டோவில் வந்து ரொம்ப துடிப்பாக இருக்குது, ஆப்ஷன் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஏன் ஏறுது அப்படின்னு கேட்டால் சில காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஆன் இட்ஸ் ஓன் வந்து அவங்க பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து கிரெடிட் கார்டெல்லாம் வந்து பிஸ்னஸ் பெருசாக வர்றதுனால இன்னும் வர ஆரம்பிக்கல, அக்டோபருக்கு அப்புறம் அதை எஃபெக்ட் வரும். ஸோ கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் பெருசாக வரதுனால வந்து பர்சனல் லோன் அந்த ஜோனில் வந்து இவங்க வந்து பிஸ்னஸ் லூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பட் பஜாஜ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஏன்னா வந்து ஆட்டோ மேக்கர்ஸ்லாம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டே இருக்கிறாங்க ப்ரொடக்ஷனை. ஸோ வெஹிக்கிள் விற்க மாட்டேங்குது, என்ட்ரி லெவல் வெஹிக்கிள் விற்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸை வந்து பண்ணிகிட்டே போகிறதுனால என்னாகுதுன்னா, பஜாஜ் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து ஆன் இட்ஸ் ஓன் வந்து அது வெயிட்டேஜ்னால மேலே ஏறுது. இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து இந்த செப்டம்பர் மந்த் பிகினிங்கில் செம்மையாக ஷார்ட் அடிச்சு விட்ருக்காங்க ஃபியூச்சர்ஸில். ஸோ அப்படி ஷார்ட் அடிச்சு விட்டதுனால இந்த ஷார்ட் கவரிங் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது, இதனாலேயும் அப்பப்போ வந்து ஒரு பல்ஸ் காமிச்சு அப்படி மேலே அப்படி போயிட்டு கீழே வந்துடுது. அதான் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும், லைக் ரிலையன்ஸ் மாதிரி மேலே போகும், அப்புறம் கீழே வந்துடும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வந்துடும். என்ன காரணம்னா இந்த ஷார்ட் கவரிங் வந்து அங்கே எம்ப்ளாய் ஆகிறதுனால. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கனால இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக் வந்து பஜாஜ் ஃபினான்ஸு பஜாஜ் ஃபின்சரும் சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் சொல்லும்போது ஏற்கனவே சில வருடங்கள் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சில பல வருடங்களுக்கு முன்னாடி செஞ்ச வெற்றி கதை இது. சுருக்கமாக சொல்லிடுறேன், ஓடிடாதீங்க. என்ன அப்படின்னா, இந்த பஜாஜ் குரூப்பில் வந்து இந்த பஜாஜ் அலையன்ஸ் இந்த ஒரு இன்சூரன்ஸ் இருக்குல்ல, இந்த இன்சூரன்ஸ் மார்க்கெட் பண்ணல, அதை விற்கவும் மாட்டேன், எனக்கு பிடிக்காது இன்சூரன்ஸே. பஜாஜ் அலையன்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய குரூப் கம்பெனியில் வந்து சிங்கிள் ப்ரீமியம் ஒரு ஸ்கீம் வச்சுருந்தாங்க. அந்த சிங்கிள் ப்ரீமியம் ஸ்கீமில் ஏதோ ஒரு கெயின் போடுவாங்க, அது ஞாபகம் இல்லை. அதில் வந்து 25,000 ருபீஸ் பே பண்ணும் அப்படின்னா வந்து 1 lakh வந்து 1 lakh 2 lakhs வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இது மேட்டர் கிடையாது. என்ன அப்படின்னா, அந்த 25,000 ருபீஸில் 20,000 ருபீஸை வந்து 7 டேஸ்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ரிமைனிங் 5,000 ருபீஸை வச்சுக்கிட்டே அந்த 1 lakh or 2 lakh அந்த இன்சூரன்ஸை வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 5,000 ருபீஸை வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது வந்து யூனிட் மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க, அது மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி அது பெருகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நான் பண்ணினேன். அந்த மாதிரி இந்த 20,000 போட்டு வரேன் ஃப்ரெண்டுக்காக போட்டு 20,000 போட்டு 20,000 எடுத்து நான் மார்க்கெட்டில் போட்டு பெருக்கிட்டு இருந்தேன். அந்த 5,000 வந்து சில பல வருடங்களில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 17,000 or 18,000 பெருகிருச்சு. அப்படி அதை சண்டை பண்ணி வாங்கி மார்க்கெட்டில் போட்டேன். இப்போ என்னென்ன இப்போ அந்த ஸ்கீம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, பண்ணலன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் போய் இந்த மாதிரியான ஒரு இன்சூரன்ஸை பே பண்ணி அதிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு அதை மார்க்கெட்டில் போட்டுவிட்டு சம்பாதிக்கலாம். இப்போ என்னென்னா, நிறைய அந்த விவரக்கிருக்கர்கள், அப்புறம் வந்து சந்தேக பிராணிகள், அப்புறம் வந்து அவநம்பிக்கை சிகாமணிகள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து அதைப்படி நீங்கள் அந்த பணத்தை எடுத்து இங்கே போட்டால் லாஸ் ஆகிடுமே, என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால் அவங்கெல்லாம் வந்து நேராக வீட்டில் போய் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துருங்க, வெளியே வச்சு கட்டி கூட பார்க்காதீங்க. ஏன்னா ஏதாவது ரிஸ்க் எடுத்து, அந்த ரிஸ்க் நான் சொல்லக்கூடிய ரிஸ்க் வந்து லட்சங்கள் எடுக்க சொல்லலை, பல ஆயிரங்கள் எடுக்க சொல்லலை, சில ஆயிரங்களில் ரிஸ்க் எடுக்கலாம்னு நான் சொல்கிறேன். இது கிட்டத்தட்ட வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒருத்தரோட சம்பளத்தில் 1/4 தான் சொல்கிறேன், அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க் கூட எடுக்க முடியல அப்படின்னா வாழ்க்கையில் யாருமே ஜெயிக்க முடியாது. இதெல்லாம் போகட்டும், வேறு ட்ராக்கில் டாபிக் டைவர்ட் ஆகுது. இப்போ கம்மிங் பேக் டு த மெயின் சப்ஜெக்ட், இந்த பஜாஜ் ஃபைனான்ஸு பஜாஜ் ஃபின்சர்வை இன்வெஸ்ட் என்ன செய்யலைன்னா, எவ்ரி டிப் வாங்குங்க. செப்டம்பர் எக்ஸ்பைரி சமயத்தில் ஈக்விட்டி சொல்கிறேன், செப்டம்பர் எக்ஸ்பைரி சமயத்தில் வித்துட்டு வெளியே வந்துடுங்க, திரும்ப ரீஎன்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணுங்கள், அதோட மூமெண்ட்டை பார்த்துட்டே இருங்க. அது காலோ புட்டோ எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் போய் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்தி மணி அத்தி மணியில் போகாமல் கொஞ்சம் தள்ளி போய் வாங்கினீங்கன்னா அந்த ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி. இப்போ இந்த சிகாமணிகள் வருவாங்க யார், அந்த அவநம்பிக்கையாளர்கள். அதை எப்படி நீங்கள் அவுத்தாப்தி மணிக்கு போனீங்கன்னா லிக்விடேட் பண்ண முடியாது, ஜீரோ ஆகிடுமேன்னு அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு வராதிங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிடில் லெவலில் வந்து வாங்கிட்டு இந்த செப்டம்பர் மாத எக்ஸ்பைரிக்குள்ளார பஜாஜ் ஃபைனான்ஸ்லையும் பஜாஜ் ஃபின்சர்லையும் நீங்கள் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களால் முடியும்னு நான் நம்புகிறேன். உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்கள்.
தொடர்ந்து புல்ஸ்ட்ரீட் சேனல் பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டேன். இப்போ சில வார்த்தைகள் அந்த புல்ஸ்ட்ரீட் கேசினோவை பற்றி. புல்ஸ்ட்ரீட் கேசினோ அப்படிங்கிற ஆன்லைன் ட்ரேடிங் டிப்ஸ் மேகசின். ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி இருக்கும், ரிட்டர்ன் வந்து அப்படி இருக்கும். இதில் வந்து டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸு அண்ட் மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ் அக்கேஷனலாக வரும். இது என்னென்னா டபுள் மணினா இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகிடும் ஃபியூ டேஸில், ட்ரிபிள் மணி இன்வெஸ்ட்மெண்ட் மூணு மடங்கு ஆகிடும் ஃபியூ டேஸில், அண்ட் மினி ஜாக்பாட்னா இன்வெஸ்ட்மெண்ட் 5 to 7 times மல்டிப்ளை ஆகிடும் ஃபியூ டேஸில், அண்ட் அக்கேஷனல் ஜாக்பாட்ஸ்னால் எப்போவாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே 10 to 20 times பெருக்கிவிடும். இதுதான் கேசினோட சிறப்பு. இது வந்து எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்காது, ஏன்னா இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனக்கு ரிட்டர்ன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பல லட்சங்கள் இருக்கும். டிஸ்க்ளைமர், அப்ளை. தொடர்ந்து இந்த சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.